வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். ஸ்ரீலங்கா சவுத் ஆப்ரிக்காவுக்கான ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். டெஸ்ட் மேட்ச்சில் சவுத் ஆப்ரிக்கா படுதோல்வியானாங்க, ஆனால் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் கண்டிப்பாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ரைட், ஃபர்ஸ்ட் மேட்சோட 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. சவுத் ஆப்ரிக்கா சைடு, ஸ்ரீலங்கா சைடு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி 11 வச்சுருக்கோம். ரைட், சவுத் ஆப்ரிக்கா சைடு டீகா, காம்லா, ஃபாஃபு, மார்க்ராம், ஜேபி டுமினி, டேவிட் மில்லர், மல்டர், மெஹராஜ், பிளாக்வயா, ரபாடா அண்ட் சாம்சி, இவங்க தான் 11 இருப்பாங்கன்னு நம்பலாம். ரைட், இந்த சைடு ஸ்ரீலங்கா சைடு குசல் ஃபெராரா, டிக்வெல்லா, இவங்க ஓப்பனிங் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது. ஏன்னா வந்து யாரை வந்து ஓப்பன் பண்ண வைப்பாங்க, டிக்வெல்லா வித் ஃபெராராவா, உப்புல் தரங்காவா? ஏன்னா வந்து இவங்க மூணு பேருமே ஓப்பனர்ஸ். உப்புல் தரங்கா ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார் அவங்களோட நேஷனல் கிரிக்கெட்டில். ஸோ அதனால் ஸோ இவங்க இவர் வர்றதுக்கும் பாசிபிள் இருக்குது, பார்ப்போம். பட் மேக்ஸிமம் இவங்க மூணு பேரும் டாப் ஆர்டரில் இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம் தான். குசல் மெண்டிஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார், ரீசெண்டாக டெஸ்ட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அடுத்து அஞ்சலா மெத்யூஸ் கேப்டன்சி பண்ணுறாரு இந்த டீமில். துசல் சனகா, துசரா ஃபராரே, அடுத்து பார்த்திங்கன்னா அகில தனஞ்சயா, லக்மல் சண்டகன் அண்டு குசன் ரஞ்சித். ஸோ ரஜிதா இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம் இருக்குது, இந்த 11 இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இப்போ நம்மளோட பிளேயிங் 11 போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் குவிண்டன் டிகா, டிக்வெல்லா, மோஸ்ட் ப்ராபபிளி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் இறங்குற ரெண்டு பேருக்குமே பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் யாரை சூஸ் பண்ணாலும் பெட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவிண்டன் டிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சப் கான்டினென்ட் கண்டிஷனில் நல்லா விளையாடுவார் ஒயிட் பால் கிரிக்கெட்டில். ஸோ அதனால் அவர் பெட்டர் சாய்ஸ். எனக்கு வந்து பாயிண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் டிக்வெல்லாவுக்கு போகிறேன். பட் எது யார் வேணுமாலும் இருக்கலாம், அன்றைக்கி டே பெட்டர் டே யாருக்கோ அவங்களுக்கு நல்லதாக அமையும். ரைட், பேட்டிங் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபாஃபு, ஆம்லா, உப்புல் தரங்கா, அஞ்சலி மெத்யூஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் தான். ஏன்னா அஞ்சலி மெத்யூஸ் இந்த சீரீஸில் லாஸ்ட்டாக டெஸ்ட்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தோணுது. உப்புல் தரங்கா பொறுத்த வரைக்கும் அவங்களோட லோக்கல் மேட்சஸ்லாம் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா பெரிய ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. ஸோ அதனால் அவரையும் நான் எடுத்திருக்கேன். ஆம்லா இங்கே வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்கார். இருந்தாலும் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டர் பேட்ஸ்மேன், அதனால் நான் வந்து ஆம்லாவை சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நான் நல்ல பேட்ஸ்மேன் அதுதான். ஃபாஃபு கொஞ்சம் கேப்டன்சியை வச்சுட்டு கண்டிப்பாக அதை அவங்க டீமை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஃபாஃப் பர்ஃபார்ம் பண்ணினோம் அப்படின்றதுல பண்ணுவார் நம்புகிறேன். ஆல்ரவுண்டர் சைடு பார்த்தா திசர ஃபராரே, அடுத்து பார்த்திங்கன்னா ஜேபி ஃப்ளோகோ, இவங்கெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து ஜேபியையும் மல்டரையும் எடுத்திருக்கேன். ஸோ மல்டர் வந்து நல்ல பர்ஃபார்மர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் 17 மேட்ச், லோக்கல் அவங்களோட லிஸ்ட்டு கரியரில் 17 மேட்ச்சில் 50 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓடிஐ கிரிக்கெட்டில் ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர். ஸோ அதே நேரத்தில் கொஞ்சம் பேட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். ஸோ அதனால் அவங்க டீமில் எடுப்பாங்கன்னு நம்பி நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களே எடுக்கலாம். அடுத்து பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரபாடா, லக்மால் இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கேன். எங்கிட்ட அகில தேனஞ்சயாவையும் ரச்சிதாவே எடுத்திருக்கேன். இன்னும் கிடி இவங்கள்லாம் யாராவது நம்ம எடுத்துக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ரைட், இது என்னோடய டீம். கேப்டன், வைஸ் கேப்டன் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஜேபியையும் நான் வந்து உப்புல் தரங்காவையும் போட்டிருக்கேன். ஸோ என் ஜேபி டுமினி ஸ்பின்னு நல்லா சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ ஒரு பிரச்சனையே கிடையாது. அதே நேரத்தில் பவுலிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு 10 ஓவர்ஸ் கூட போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அதனால் அவரை நான் கேப்டனாக போட்டிருக்கேன். இன்னொரு சைடு தரங்க, நான் சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து லோக்கல் மேட்சஸில் நல்லா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ட்டு நான் வந்து வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இவங்க சைடு ஒரு 3 பவுலர், இவங்க சைடு 3 ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ பேட்ஸ்மேன் இந்த சைடு 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள்.